தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு வந்து இந்த பாரதிய புராதன பாரதிய ஆதர்ச கல்வி முறை அதனுடைய அடுத்த பகுதியாக இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க இருப்பது பாரதிய கல்வி முறை வந்து அது சம்பந்தமான இடதுசாரிகள் சொல்லியுள்ள அந்த கண்டனங்கள் விரோதங்கள் அப்புறம் அவை வந்து எப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள் அதன் உண்மை என்ன அப்படின்றத வந்து நிரூபணத்தோட அதை வந்து நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த ஹிந்து சமூகத்தை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஆங்கிலேய சூழ்ச்சி, அதாவது ஆங்கிலேயர் அவரை வந்து அந்த மார்க்ஸ் கம்யூனிசவாதிகள் அதோட வந்து அந்த மிஷனரிகள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அந்த பாரத தேச கலாச்சாரத்தை அதன் மீது வந்து பெரும் வெறுப்பு கொண்டிருந்தனர். அதனால வந்து அந்த பாரதத்தில் அந்த ஒரு கல்வி முறை, அந்த ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் வந்து அழித்து ஒழிக்கும்படியான அந்த சூழ்ச்சிகளில் அவர்கள் வந்து இறங்கினர். அவர்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு பயம் இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரதிய இளைஞர்கள் அவர்கள் வந்து இந்த ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொள்வார்களோ, அப்படி பங்கெடுத்து கொண்டால் அவர்களுடைய நிலை ஆபத்தாக முடியும், அவர்களை எப்படியாவது அந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்காமல் செய்ய வேண்டும், அவர்களை வந்து பிரித்து தனியாக பிரித்தாள வேண்டும், அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த வித்வான்களாக இருக்கக்கூடிய அந்த பிராமண சமூகத்தினரிடமிருந்து அந்த இளைஞர்களை பிளவுபடுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு டிவைட் அண்ட் ரூல், அந்த ஒரு பாலிசியை கொண்டு, கொள்கையை கொண்டு அவர்கள் வந்து பல சூழ்ச்சிகளை செய்தனர். அதில்தான் முக்கியமாக அந்த ஆரியன் இன்வேஷன் தியரி, அதாவது எப்படி ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தார்களோ அதே போல ஐரோப்பாவிலிருந்து வந்த அந்த ஆரியர்கள் இங்க பாரதத்துல ஆக்கிரமிப்பு செய்து அந்த உள்ளூர் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் முழுவதுமாக அழித்தனர். அந்த உள்ளூர்வாசிகளை வந்து அடிமை கொண்டனர், அவர்களை வந்து தாழ் நிலைப்படுத்தி துன்புறுத்தினர், அவர்கள் மீது தங்களுடைய பூஜை வழிமுறைகளை வந்து புகுத்தினர், வேத உபநிஷதம் போன்ற கிரந்தங்களை அவர்கள் மீது திணித்தனர், சம்ஸ்கிருதம் போன்ற மொழியையும் திணித்தனர். இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த ஆரியர்கள் அவர்கள் வந்து தங்களை உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை வந்து தாழ்நிலையில் பார்த்தனர், கீழ்ப்பட்ட மக்களை தாழ்த்தி அவர்களுக்கு வந்து கல்வி கற்க விடாமல் செய்தனர். இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த ஒரு ஆரியன் இன்வேஷன் தியரி மூலமாக அந்த இடதுசாரிகள் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பினார்கள். அதோடு முக்கியமாக அந்த பாரதத்தில் வந்து சதி போன்ற அந்த பெண்களை கொடுமைப்படுத்தும் முறை அது வந்து தர்மசாஸ்திரத்தில் இருந்தது, இது போன்ற ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை அவர்கள் வந்து வைத்தனர். அதோடு அவர்கள் என்ன செய்தார்கள், அதற்கு வந்து நிரூபணம் காமிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தர்ம கிரந்தங்களில் அதை மேற்கோள் காட்டி அதனுடைய அந்த அர்த்தத்தை திரித்து கூறி அதனுடைய உண்மையான அர்த்தத்தை மறைத்து அதில் வந்து ஏதாவது ஒரு மறை இவர்களுக்கு ஏற்ற ஒரு அர்த்தத்தை அதன் மேல் செலுத்தி அதை வந்து பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல இந்த கல்வித்துறையை கட்டுப்படுத்தி அந்த கல்வித்துறையின் போக்கையே அவர்கள் வந்து மாற்றினார்கள். ஆனால் அந்த துர்பாகியவசமாக அப்போ என்ன அப்படின்னா, பாரதிய சமூகம் இந்த அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் பலிகடானது. அதாவது இவை அனைத்தையும் எப்பொழுது நமக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அப்பொழுதே நாம் சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய அந்த தலைமை நேருவினுடைய அந்த இடதுசாரி ஆதரவு, இடதுசாரி சார்பு, அதன் காரணமாக நம்ம வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து வெற்றி கண்டனர். இந்த சூழ்ச்சியில் அவர்கள் வந்து இந்த இடதுசாரிகளை அந்த நேரு போன்ற தலைவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டனர். அதனால என்ன ஆச்சு, அதனுடைய பலாபலனாக பாரதத்தில் வந்து ஒரு தலித் அரசியல், சிறுபான்மை அரசியல், இது போன்ற பல்வேறு அந்த பிளவுகள் வந்து மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. அந்த பிளவுகளையும் வந்து பாரதிய மக்கள் ஏற்றுக்கொண்டனர் என்பது தான் மிகவும் ஒரு துரதிருஷ்டம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த முக்கிய சூழ்ச்சிகளில் இரு விஷயங்கள் வந்து, ஒன்று அந்த ஆரியன் இன்வேஷன் தியரி, ஆங்கிலேயரால் செய்யப்பட்ட அந்த பொய் பிரச்சாரம். ஆனால் இது வந்து அதற்கு பிறகு அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக இதை இந்த விஷயங்கள் வந்து பொய் என்பது வந்து நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்தது இன்னொன்று வந்து நம்முடைய அந்த புராதன குருகுல
முறையில் பிராமணர்களுக்கு மட்டுமே கல்வி, மற்ற ஜாதிகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, இது போன்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு. இது இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளுமே பொய்யானவை என்பது வந்து நம்ம நிரூபணம் ஆகியுள்ளது. ஆனால் அது வந்து மக்களிடையே இன்னும் வந்து பரவலாக அவர்கள் செய்த அந்த பொய் பிரச்சாரம் எப்படி மக்களிடையே பரவியது போல இந்த உண்மை, அதை அவர்கள் கூறியது பொய் என்பதை வந்து மாற்றி சொல்லக்கூடிய அந்த உண்மை நிரூபணங்கள் இன்னும் மக்களிடையே போய் சேரவில்லை. இதுல வந்து முக்கியமாக காந்திஜியினுடைய உதவியாளரும் பிரபல இதிகாசக்காரருமாக உள்ள திரு தர்மபால்ஜி, அவர் வந்து ஆங்கிலேய சர்வேக்கள் அந்த கணக்கெடுப்பு அதனை ஆதாரமாக கொண்டு ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அது வந்து அதனுடைய பெயர் வந்து த பியூட்டிஃபுல் ட்ரீ இண்டிஜினஸ் இந்தியன் எஜுகேஷன் இன் தி 18th சென்ச்சுரி. இது பற்றி சில விஷயங்களை வந்து இதற்கு முன்பு சத்சங்கத்தில் நாம் பார்த்தோம். இதனுடைய மேலும் பல விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். தர்மபால்ஜி வந்து இந்த புத்தகத்துல பாரதத்தினுடைய கல்வி முறை பற்றிய விவரங்களை மிக விரிவாக தருகிறார். இதில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கெடுப்பு எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் செய்த சர்வேக்கள். அவர் அடிக்கடி சர்வே செய்யக்கூடிய அந்த பழக்கம் ஆங்கிலேயரிடம் இருந்தது, அதனால அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள். அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, வங்காளத்துல சர்வே எடுத்த பொழுது கிடைத்த தகவலின்படி வங்காளம் மற்றும் பீகாரில் மட்டுமே 100,000 பள்ளிக்கூடங்கள் இருந்தன அப்படின்றது தெளிவாகிறது. 1830 அந்த மாதிரி 100,000 வித்யாலயாக்கள். அதோட 1820 பாம்பே பிரசிடென்சியில வந்து மூத்த அதிகாரி ஜிஎல் ஃப்ரெடன்கஸ்ட் அப்படின்றவர் வந்து சொல்கிறார், இந்த பிரதேசத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் 1 அல்லது 2 பாடசாலைகளான குறைந்தபட்சம் இருந்தன. அதோடு மத்ராஸ், பஞ்சாப் போன்ற க்ஷேத்திரங்களிலும் இது போன்ற ஒரு கணக்கெடுப்பே தெரிய வந்துள்ளது. இதிலுள்ள கிடைத்த தகவல்கள் மூலம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா, பிராமணர்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்படவில்லை, எல்லா வர்ணத்தவர்களும் சமமான முறையில் அந்த கல்வி கற்றார்கள். அதை காட்டிலும் ஒரு பேடி மேலே மதராஸ் பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டோமானால் 50% சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அதிக அளவு கல்வியை கற்றனர் அப்படின்ற அந்த கணக்கெடுப்பு வந்து அதை வந்து வலியுறுத்துகிறது. துர்பாக்கியம் என்னவென்றால், ஏன் இது வந்து அப்படி அந்த கணக்கெடுப்பு இருந்ததுன்னா ஏன் இவ்வளவு நாள் தெரியல அப்படின்னா, அதை வந்து இந்த கணக்கெடுப்பு வெளியே வராமல் அவர்கள் வந்து இதை மறைத்து விட்டிருந்தனர். இவ்வளவு நாள்கள் மறைத்து மூடப்பட்டிருந்தது. இடதுசாரி இதிகாசக்காரர்கள் சூழ்ச்சி பூர்வமாக இதை மறைத்து இந்து சமூகத்தினரிடம் இது சென்று அடையாமல் வந்து அவர்கள் தடுத்து விட்டனர். ஏன்னா இதன் மூலமாக அவர்களுடைய உள்நோக்கம் சமூகத்தினரை பிராமண சக்திய, அவர்கள் வந்து உயர்குலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து மற்றவர்கள் மீது அவர்கள் அந்த மாதிரி இழிவுபடுத்துறது, வைசியர்களை வந்து பேராசை கொண்ட வியாபாரிகள் அப்படின்னு அவர்களையும் இழிவுபடுத்தினார்கள். இது போன்று அந்த ஒட்டுமொத்த இந்து சமூகத்தினரிடையே ஒரு பிளவு ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் வந்து குளிர் காய்ந்தார்கள். அவர்களுடைய நோக்கமே இந்த வேறுபாட்டின் மூலமாக அந்த இந்து சமூகத்தை துண்டு துண்டாக சின்னாபின்னப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான். ஆனால் அது என்னன்னா, அதில் வந்து அவர்கள் வெற்றியும் கண்டனர் அப்படின்றது தான் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இப்போ இதனுடைய பலாபலன், இப்போ இதனுடைய பரிணாமம் இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, விஸ்வவித்யாலயங்கள், அதாவது ரொம்ப பிரபலமான யூனிவர்சிட்டிஸ், இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், ஜேஎன்யூ, அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்ல, விஸ்வ வித்யாலயங்கள்ல முக்கியமாக அந்த சோசியல் சயின்ஸ் சமூக விஞ்ஞான துறையில பார்த்தோம்னா, அங்கு பயிலும் மாணவர்களுக்கு முதலிலிருந்தே என்ன கற்பிக்கப்படுகிறது, அதாவது பாரத தேசத்தில் எப்பொழுதும் தலித்துகள் மீது அநியாயம் நடந்துள்ளது, அவர்கள் வந்து இவற்றை ஸ்தாபிக்க அவர்கள் வந்து ராமாயணத்துல சம்புக் அப்படின்ற ஒரு சுந்தரன் மீது ஒரு அநியாயம் நடந்தது, மகாபாரதத்தில் ஏகலைவன் கர்ணன், இது போன்ற உதாரணங்களை அவர்கள் வந்து மேற்கோள் காட்டி இந்த விஷயங்களை வந்து அந்த மாணவர்களுடைய மனதில் அந்த விஷய விதியை பதிக்கின்றனர். பிறகு மனுஸ்மிருதி, வர்ண அமைப்பை, வர்ணாசிரம தர்மம் இவற்றையெல்லாம் வந்து அவதூறு செய்து அதை வந்து ருக்வேதத்துடன் இணைத்து அதனுடைய அர்த்தத்தையே திரித்து அது வந்து எவ்வளவு தாழ்குலத்தை வந்து தாழ்மைப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் காண்பிப்பர்.
இவர்கள் கூறும் முடிவு என்ன அப்படின்னா, ஹிந்து தர்மத்தினால இது ஹிந்து தர்மத்தினால்தான் இவ்வளவு ஒரு ஜாதி வேறுபாடுகள் உள்ளன. ஹிந்து தர்மம் இருக்கும் வரை இந்த ஜாதி பிளவுகள் இருக்கும், ஜாதி பிளவுகள் இருக்கும் வரை தலித்திகள் மீது இந்த மாதிரி அநியாயம் நடக்கப்படும். அதனால எந்த விதமான அநியாயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா ஹிந்து தர்மம் வந்து அழிக்கப்பட வேண்டும். அதுதான் அவர்களுடைய அந்த ஒரு கொள்கையே. அவர்கள் வந்து அதோடு அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஹிந்து தர்மம்னா அது வந்து பிராமணர்களை சேர்ந்தது, அந்த பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது, அவர்கள் வந்து மற்றவர்களை எல்லாம் தங்களுடைய அடிமையாக செய்வதற்காக இந்த இந்து தர்மத்தை கை கொண்டனர் இப்படின்ற ஒரு விஷயத்தை. அதனால் என்ன ஆகிறது, அந்த மாணவர்களுடைய மனதில் இந்து தர்மத்தின் மீது மட்டும் அந்த வெறுப்பு ஏற்படுவதில்லை, அதோடு கூட நம்முடைய புராதன நாகரிகம், நம்முடைய புராதன கலாச்சாரம், வேத உபனிஷதங்கள், மனு ஸ்மிருதி இது போன்ற அனைத்தின் மீதும் அவர்களுக்கு வந்து அந்த வெறுப்புணர்ச்சி வந்து ஏற்படுகிறது. இத்தகைய கல்வி முறையால் சில மாணவர்கள் வந்து முழுவதும் இந்து விரோதிகளாகவே மாறுகின்றனர். அதாவது உயர் ஜாதியினர் என கூறி சிலரை பெரும் அவதூறுக்கு வந்து உள்ளாக்குகின்றனர். இந்து தர்மத்தை நஷ்டமடைய செய்வதே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக கொண்டு அவர்கள் வந்து செயல்படுகின்றனர். இவர்கள் வந்து அதோடு கூட அந்த ஜேஎன்யூலேருந்து வெளிவந்தது பிறகு, பட்டதாரியாகவோ இல்லைன்னா அதில் வந்து அந்த ரிசர்ச் ஸ்காலராகவோ வெளிவந்த பிறகு அவர் வந்து பெரிய அரசு உத்தியோகங்கள் அல்லது வந்து என்ஜிஓக்கள் இல்லை வித்யாலயம் சன்ஸ்தா இல்லை மீடியா இது போன்ற விஷயங்களில் வந்து வேலை செய்தாலும், அப்பொழுதும் எந்த இடத்துல வேலை செய்தாலும் அந்த ஒரு உத்தியோகத்தை கொண்டே வந்து இந்து தர்மத்தை இழிவுபடுத்துவதற்கு அவமானப்படுத்துவதற்கு அவர்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்கின்றனர். இத்தகைய ஒரு அப்போ அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பின்புலம் இருந்தால்தான் இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு அவமதிப்பை அவதூறை மிக தைரியமாக செய்ய முடியும். அத்தகைய ஒரு பின்புலம் அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு பாரத விரோத சக்திகள் அதாவது இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், கிரீன் பீஸ், காஷ்மீரினுடைய அல்காவ்வாதி என்ஜிஓக்கள் இவை வந்து அவர்களுக்கு வந்து வேலை தருவதோடு கூட அவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இது போன்ற அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பண வசதி செய்து தந்து, அதன் மூலம் பாரதத்தின் மீதே ஒரு ப்ராக்ஸி வார், ஒரு பனிப்போர் போன்ற ஒரு அதாவது பின்பக்கமாக வந்து அந்த யுத்தம் செய்வது, அந்த மாதிரியான ஒரு ப்ராக்ஸி வாரை அவர்கள் வந்து தொடுத்து நம்மிடையே அந்த பிளவுபடுத்துகின்றனர். இந்த முயற்சிகளில் வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எந்த மாணவர்கள் வந்து அதுலேயும் எல்லாருமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சில மாணவர்கள் வந்து நல்ல சம்ஸ்காரம் உடையவர்களாக அதாவது பாரத பற்று தர்ம பற்று தேசப்பற்று மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் மீதும் அந்த இடதுசாரி மாணவர்கள் அவர்களையும் அவமானத்திற்கு உள்ளாக்கி அவர்கள் மீதும் அவதூறு கிளப்பி இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த அவமானத்திலிருந்து கிண்டலிலிருந்து தப்புவதற்காக வேறு வழி இல்லாமல் அந்த மாணவர்களும் தங்களை வந்து செக்யூலர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைய பாரதத்தில் வந்து இடதுசாரிகள் செக்யூலர் வாதிகளினுடைய குற்றச்சாட்டுகளை நாம் வந்து ஏற்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா அதனுடைய உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இப்ப 70 வருடங்களாக இந்து தர்மமா இந்து ராஷ்டிரமாக நடைபெறுகிறது. இவர்கள் குற்றச்சாட்டு சொல்லணும்னா இந்து ராஷ்டிரத்துல இது போன்ற விஷயங்கள் நடந்துள்ளன, இது போன்ற அவமதிப்புகள் நடந்துள்ளன, அவதூறுகள் நடந்துள்ளன அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம பார்த்தோம்னா 70 வருஷமா நடக்கக்கூடிய ஆட்சி என்னமோ செக்யூலர் அமைப்பு. அப்ப நம்ம குற்றம் சொல்லணும்னா அந்த செக்யூலர் அமைப்பை தான் நம்ம குற்றம் சொல்லணும். அதோட பாரதத்துல எந்த ஹிந்து கிரந்தத்திலையும் சரி இல்ல, செக்யூலர் அரசியல் சாசன சட்டம் தான் வந்து நம்ம பாரதத்தை அரசாள்கிறது. நம்ம என்ன மனு கிரந்தம் இல்லைன்னா அந்த சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அதையா நம்ம பின்பற்றுகிறோம்? அப்ப அதை பின்பற்றி இது போன்ற சீர்கேடுகள் நடந்தா அதை வந்து குற்றம் சொல்லணும். அதை பின்பற்றாததுனாலதான் இது போன்ற சீர்கேடுகளே நடக்கின்றன. அடுத்தது 60 வருடங்களுக்கு மேலாக செக்யூலர் அரசியல்வாதிகளினுடைய ஆட்சி தான் நடக்கிறது. ஹிந்து தர்ம பற்று தேசப்பற்று உடையவர்களுடைய இது வந்து அவர்களுடைய கை வந்து மேலோங்கவில்லை. இவ்வளவு 60 வருடங்களாக வேதம் ஆகிய கிரந்தங்களை படிப்பதற்கோ இல்லைன்னா சம்ஸ்கிருதம் வந்து கற்கணும் அப்படின்னு வந்து எந்த சமயத்திலும் வந்து வற்புறுத்தப்படுவதில்லை, பலவந்தப்படுத்தவில்லை. பாரதத்தினுடைய ஆட்சி மற்றும் நீதித்துறை முழுமையாக செக்யூலர்வாதிகளிடம் கையில் தான் உள்ளது.
பாரதத்தில் வந்து இப்போ வந்து தலித்துகள் வந்து தாழ்த்தப்படுகிறார்கள் அப்படின்னு எப்படி தாழ்த்தப்பட முடியும்? ரிசர்வேஷன் பாலிசி, அட்ராசிட்டி சட்டம், இது போன்ற பல சட்டங்கள் வந்து உள்ளன. அப்போ இது போன்ற குற்றச்சாட்டுகளை எப்படி ஹிந்து தர்மம் மீது, இந்துக்களின் மீது வந்து அவர்கள் வைக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. இவை எல்லாம் இருந்தாலும் இன்றைய செக்யூலர் அமைப்பின் எல்லா குறைபாடுகளுக்கும் ஒரு பிராமண ஜாதியே காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுகிறது. இவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இது என்பது வந்து இதன் மூலமாக தெளிவாகிறது. ஆங்கிலேயர் வந்து இடதுசாரிகளின் உடைய ஒரு பிரச்சாரத்தினால தேசத்துல வந்து இன்றைக்கு இந்த சமூக பல சமுதாயங்களிடையே அந்த பிளவு, நமக்குள்ள வந்து அந்த வேறுபாடு அது ஏற்படுகிறது. அதாவது எந்த பலவித போராட்டங்கள், தலித் பிராமண வேறுபாடு, திராவிட ஆரிய போராட்டம், அப்புறம் வந்து ஆதிவாசிகள் அந்த அவர்களுடைய போராட்டம், இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இதை துவக்கி வைத்தனுடைய முழு பொறுப்பு வந்து இந்த இடதுசாரிகள், அந்த ஆங்கிலேயர் ஆரம்பித்து வைத்தது அப்படின்றது தெளிவாகிறது. இதனால நாம நமக்குள்ள சண்டை போட்டுக் கொள்வதில் நம்முடைய நேரம் மற்றும் அந்த எல்லா விதமான பொருளாதாரம் எல்லாமே அதுல வந்து வீணாகிறது. நம்முடைய திறன் இதனால என்ன ஆகிறது? இன்னொரு முக்கியமான ஒரு பாதிப்பு நம்ம தேசத்துக்கே ஏற்படுறது என்ன அப்படின்னா, நிஜமாவே திறமையான ஒரு புத்திசாலியான இளைஞர்கள் நம் நாட்டை விட்டே சென்று வேறு நாடுகளில் அவர்களுடைய அந்த புத்தியை வந்து திறனை வந்து உபயோகப்படுத்துகிறார்கள். இதனால நம்முடைய பாரத தேசத்திற்கே ஒரு பேரிழப்பு, பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாய்ப்பு வந்து அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அதனாலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, பேரிழப்பு நம்முடைய பாரத தேசத்திற்கு ஏற்படுகிறது. இந்த காரணத்தினால, இத்தகைய காரணங்களினால இன்றைக்கு வந்து நம்முடைய பாரதிய கல்வி முறையை மாற்றி அமைக்க வேண்டும். உரிய திறமை உள்ளவர்களுக்கு, உரிய அந்த திறன் உள்ளவர்களுக்கு அவர்களுக்குரிய அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வந்து வழங்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய திறமை நம்முடைய பாரத தேசத்திற்கு பயன்படும், நம்முடைய பாரத முன்னேற்றத்திற்கு, எல்லா துறைகளின் முன்னேற்றத்திற்கு அது வந்து உதவியாக இருக்கும். அதனால இன்றைக்கு வந்து அது மிகவும் அத்தியாவசியமாகிறது. நம்முடைய அந்த பாரதிய கல்வி முறை அமைப்பு, இந்த ரிசர்வேஷன் பாலிசி, இது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ இடதுசாரிகளினுடைய அந்த பிரச்சாரத்தினால நம்முடைய சம்பூர்ண பாரதத்தில் தீங்கே ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை நம்ம வந்து எவ்வாறு கண்டனம் செய்வது? ஏன்னா நமக்கு தெரியும் அவர்கள் சொல்வது எல்லாம் தவறு. ஆனால் அவர்கள் அந்த மாதிரி ஒரு திடமாக, ஒரு உறுதியாக அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம கண்டனம் செய்வது, அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்குரிய அந்த விஷயங்கள் வந்து நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது எந்த ஜாதியின் மீதும் ஒரு குற்றம் சாட்டாமல் ஒருமுகமாக, ஒருங்கிணைந்த பாரதமாக நம்ம வந்து செயல்படும் பொழுது தான் நம்முடைய பாரத முன்னேற்றம் வந்து உண்மையான நிலையில வந்து ஏற்படும். இப்போ வேதத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த வேதத்துல வந்து இவர்கள் என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு, வேத உபனிஷத்துலயே அந்த வேதங்கள் இருந்தன, பிராமண வகுப்பு, அந்த ஜாதி, அது போன்ற வேகள் இருந்தன, அதுலேயே அந்த பாகுபாடு அப்படின்னு. ஆனா வேதத்துல வேதபாவமே இல்லாம சர்வேஜனோ சுகினா பவந்துன்னு அனைவருக்கான நலனும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை வந்து வேதம் வந்து வலியுறுத்தி வந்துள்ளது. அதுல முக்கியமா ஒரு ஸ்லோகம் வருகிறது, சங்கச்சத்வம் சமத்தத்வம் சம் ஓ மனாஸ்தி ஜானதாம் தேவாபாகம் யதா பூர்வே சஞ்சானா உபாசத்தே அப்படின்னு ருக்வேதத்துல வருகிறது. இங்கு வேதம் வந்து நம்முடைய ஆச்சரணம் நன்கு நடக்க தெளிவான ஆணைகளை பிறப்பித்துள்ளது. அது என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். சங்கச்சத்வம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சனாதன ஆரிய வைதிக ஹிந்து தர்மத்துடன் அடிக்கு அடி நாம் இணைந்து அதனுடன் கைகோர்த்து செல்ல வேண்டும் அப்படின்னு அது சொல்கிறது. சம்வதத்துவம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் எல்லோரும் வந்து எதுவரை முடியுமோ அந்த பேத பாவமே பாராட்டாமல் அனைவரும் சமத்துவத்தோடு ஒருங்கிணைந்து செல்வோம் அப்படின்னு அதில் வந்து இணைந்து சுமூகமாக வாழ வேண்டும், ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும், நம்முடைய சிந்தனைகளில் சமநிலை இருந்தால் நம் காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் இப்படின்ற இந்த விஷயங்களை, அதோடு வெற்றியும் நமக்கு கிடைக்கும், எல்லோருக்கும் அந்த சமத்துவமான ஞானம் வந்து கிடைக்க வேண்டும், சமத்துவ உணர்வுடன் மேலே அனைவரும் முன்னேற வேண்டும், எந்த பேத உணர்வையும் கொள்ளாதீர்கள் அப்படின்ற அந்த அர்த்தத்தை வந்து அந்த ருக்வேத மந்திரம் வந்து நமக்கு தருகிறது. வேதத்தை வந்து நம்ம பகவான் சாக்ஷாத் பகவானுடைய அந்த வாணியாக நம்ம வந்து கருதுகிறோம். நாம் வந்து யோசித்து பார்க்க வேண்டும்,
அப்படி அந்த இந்த வேத ஸ்லோகத்தை வந்து நம்ம தெரிந்து படிக்கும் பொழுது இதில் எங்காவது ஒரு லவலேசமான அந்த பேத உணர்வு எழுகிறதா இல்லையே? அனைவருக்கும் எல்லா ஞானமும் கிடைக்க வேண்டும் என்றுதானே அந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அடுத்தது இன்னொரு குற்றச்சாட்டு, அதையும் வந்து நம்ம கண்டனம் எப்படி செய்வதுன்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்கள் நடக்கும் பொழுது அப்பொழுது அவருடைய பிரத்யக்ஷமான வாழ்க்கையில எந்த பேத பாவமும் இல்லை. ஏன்னா அவர்கள் தான் வந்து நம்ம ஹிந்து தர்மத்திற்கே, ஹிந்து மக்களுக்கே வந்து நம்ம ஆதர்சமாக அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை, அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொள்கிறோம். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த விதமான பேத பாவமும் இல்லை, அப்படி ஒரு ஆதர்சத்தை நம் முன் அவர்கள் வந்து வைத்துள்ளனர். இதற்கு வந்து நம்ம உதாரணம் பார்த்தோம்னா, பகவான் ஸ்ரீராமன் ஒரு ஓடக்கார குகனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவனுடைய ஓடத்துல வந்து ஏறி அவர் வந்து கங்கை கரைக்கு அந்த கரைக்கு சென்றார். அதோடு சபரி மாதா, அவள் வந்து ஒரு காட்டு ஆதிவாசி வகுப்பை சேர்ந்தவள், சபர வகுப்பை சேர்ந்தவள். அவள் வந்து கடித்து எச்சில் படுத்தி கொடுக்கிய கொடுத்த அந்த பழங்களை அன்போடு உகந்து ஏற்றுக்கொண்டார் பகவான் ஸ்ரீராமர். அதோடு அவர் வந்து யஜ்யம் ஒன்று நடத்தும் பொழுது ஒரு வனவாசி ராஜாவான நிஷாத் ராஜாவை தனக்கு சரிசமமாக அந்த யஜ்யத்தில் வந்து உட்கார வைத்து கொண்டார். அதோடு சுக்ரீவன் அவனை ஆற கட்டி தழுவி தன்னுடைய சகோதரனாகவே ஏற்றுக்கொண்டார். அதே போல அந்த விலங்குகளின் மாம்சத்தை உண்ணும் ஜடாயு, அந்த ஜடாயுனுடைய மரணம் சம்பவிக்கும் பொழுது அதற்கான அந்திம கிரிகைகளை தானே பகவான் ஸ்ரீராமர் செய்தார். அசுரனான விபீஷனை தன்னோடு வந்து அவன் தர்மப்படி நிற்கிறான் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து அடைக்கலம் தந்து அவனையும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அந்த ராஜ்ய பட்டாபிஷேகத்தையும் செய்தார். ஆனால் இதுல வந்து எந்தவித பேத பாவமும் இல்லாமல் அந்த மனித விலங்குகள், அந்த ஒரு ஆதிவாசிகள், ஓடக்காரர்கள், அந்த மாதிரி எல்லா ராட்சசர்கள், இந்த மாதிரி எல்லா இனத்திலையும் வந்து அவர் வந்து அனைத்தையும் அரவணைத்து கொண்டு சென்றார்ன்றது அவருடைய வாழ்க்கை சரிதம் நமக்கு ஆதர்சமாக விளங்குகிறது. இப்போ இந்த இடதுசாரிகள் இத்தகைய உதாரணங்களை எல்லாம் மறந்துவிட்டு மறுத்துவிட்டு அவர்கள் வந்து கூறக்கூடிய ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா, சம்புக் என்ற ஒரு சூத்திரனை அவர் வந்து தன் வாளால் வெட்டி கொன்றார் ராமர் அப்படின்னு. இது எத்தகைய ஒரு பொய் பிரச்சாரம்னா, ராமர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வில் அம்பு மற்றுமே மட்டையே அவற்றை மட்டுமே வந்து அவர் உபயோகித்தார், வாளை எப்பொழுதும் வந்து உபயோகிக்கவில்லை. அதிலிருந்தே அவருடைய அந்த கூற்று எவ்வளவு பொய்யானது, இதை வந்து ஒரு பேத பாவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடன் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் என்பது வந்து தெரிய வருகிறது. வர்ணாசிரம, அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, நம்முடைய அந்த வர்ணாசிரம தர்ம அமைப்பு, அதன் மூலமாக மக்களிடையே அந்த ஏற்றத்தாழ்வு, உயர்வு உயர் ஜாதி கீழ் ஜாதி அதெல்லாம் வந்து அதன் மூலமாக ஏற்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதனுடைய கண்டனம் என்னன்னா, அந்த பகவான் வந்து அந்த வர்ணாசிரம அமைப்பை வந்து தானே செய்ததாக ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், வர்ணாசிரமம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக, அதாவது வர்ணாசிரம தர்மத்தை நானே வந்து உருவாக்கியுள்ளேன், அந்த மக்களுடைய குணம் தர்மம் கர்மம் அவற்றிற்கு ஏற்றார் போல அந்த பாகுபாடு செய்துள்ளேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இடதுசாரிகள் இதை வந்து ஒப்புக்கொள்ளாது வீணாக வந்து ஒரு பழியை சுமத்துகின்றனர். குண கர்மங்களுக்கு ஏற்றவாறு அந்த பாகுபாடு அமைகிறது. ஆனா அதுவே வந்து ஒரு ஆசிரம அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த நான்கு வர்ணத்தவருக்கும் ஒரே ஆசிரமம் தான், அதுல வந்து எந்த விதமான பாகுபாடும், அதாவது பிராமண குலத்திற்கு தனியா ஆசிரமம், க்ஷத்ரிய குலத்திற்கு வந்து தனியான ஒரு ஆசிரமம், அந்த குருகுல வாசம் அந்த மாதிரி என்றைக்குமே இருந்ததில்லை. எல்லாரும் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குருகுலத்தில் ஒரே ஆசிரமத்தில் கல்வி பயின்றார்கள் அப்படின்றது தெரிய வருகிறது. ஏன்னா ஆசிரமம் அப்படின்ற வார்த்தையை வந்து ஆ பிளஸ் ஸ்ரமா, அதாவது ஆ என்பது கட்டுப்பாட்டை குறிக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுடன் அந்த பானுஜி தீக்ஷித் கூறுகிறார், கடமை ஆற்ற முழு உடல் உழைப்பு எங்கு செய்யப்படுகிறதோ அதுவே ஆசிரமம். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆசிரமத்துல வந்து அந்த உடல் உழைப்பு மிக முக்கியமாகிறது, கடும் உழைப்பு. அதுல வந்து சேரக்கூடிய ஒரு பிராமண வம்சத்தவரோ வர்ணத்தவரோ இல்ல க்ஷத்ரியனோ இல்ல வைசியரோ இல்லைனா சூத்ரரோ அனைவரும் சமமாக அந்த உடல் உழைப்பை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அங்க வலியுறுத்தப்படுகிறது.
இதற்கு உதாரணமாக ஒரு ராஜாக்களின் மகனாக இருந்தாலும் ஸ்வயம் அவதாரமாக இருந்தாலும் பகவான் ஸ்ரீ ராமர் கிருஷ்ணர் ஆகியோர் வந்து அந்த குருகுல வாசத்தில் அந்த சுதாமா ஏழை சுதாமா போன்றவர்களோடு அல்லது தாசி புத்திரனான சத்தியகாம ஜாபாலி போன்றவர்களோடு ஒருங்கிணைந்து சரிசமமாக அவர்கள் வந்து கல்வி பயின்றனர். அதனால அந்த ஆசிரம அமைப்பில் எந்த விதமான பேத பாவமோ பேத உணர்வோ வந்து இல்லை, அனைவருக்கும் அந்த சரிசமமான கல்வி முறை வழங்கப்பட்டது அப்படின்றது தெரிய வருகிறது. அடுத்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பாரதத்தில் வந்து பெண்களுக்கு கல்வி வந்து மறுக்கப்பட்டது, அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு பொய். ஏன் அப்படின்னா, பாரத குருகுலத்தில் வந்து பெண் குழந்தைகள் தாராளமாக கல்வி பயின்றனர். அதோட இதற்கான ஒரு நிரூபணமும் இருக்கு. அந்த வேத ருச்சுக்கள், அந்த ருச்சாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேத ஸ்லோகங்களை வந்து ரிஷி கன்யா குழந்தைகள் அவர்கள் தான் வந்து எழுதியுள்ளனர். அவர்கள் மூலமாக அது எழுதப்பட்டன. அடுத்தது இப்ப ராஜா தசரதன், அவன் வந்து போர் செய்ய போகும் பொழுது அவனுக்கு சரி சமமாக அந்த போர் திறனில் திறமை உள்ளவளாக கைகேயி அவனுக்கு வந்து அந்த போர் செய்வதில் வந்து உதவி செய்கிறாள். அதனால அவளுக்கு வந்து அந்த வரதானமும் கிடைக்கிறது. ஏன் இன்றைக்கு வரை அந்த 19ஆம் நூற்றாண்டு வரை ராணி லக்ஷ்மிபாய் போன்ற வீர பெண்மணிகள், அதாவது தாங்களே அரசாட்சியும் செய்தார்கள், போரும் செய்தார்கள், வீர மங்கையர்களாக திகழ்ந்தார்கள், இது போன்ற எவ்வளவோ எண்ணற்ற விஷயங்கள் வந்து நம்முடைய இப்ப தென் பாரதத்துல பார்த்தோம்னா திலகவதியார் இருந்திருக்கா, மங்கையர்கரசியார், காரைக்கால் அம்மையார், ஔவையார் போன்ற பலவேறு ஞானிகள், வீர இளைஞர் எல்லாருமே வந்து நம்முடைய இதுல வந்து பல உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. அதனால அந்த இதிகாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்களிடையே எந்த விதமான பேத உணர்வும் பாராட்டப்படவில்லை அப்படின்றது வந்து மிக தெளிவாக தெரிகிறது. அடுத்து ஒரு குற்றச்சாட்டு என்பன சதியை பற்றி, அதாவது சதியினா அந்த பெண்களை வந்து பலவந்தமாக அந்த கணவனுடைய சிதையில் வந்து அவர்களை தள்ளிவிடுவது அப்படின்றது. ஆனால் சதியை பற்றி எந்த தர்மசாஸ்திரமும் அவ்வாறு கூறவே இல்லை, தர்மசாஸ்திரத்தில் அவை வந்து குறிப்பிடப்படவில்லை. இடதுசாரிகள் இவ்வாறு அந்த தர்மசாஸ்திரத்தோடு இந்த மாதிரி மனுஸ்மிருதி சொல்றது, இந்த மாதிரி அது சொல்றது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் செய்து ஒரு மிக ஒரு தவறான அவதூறை வந்து இந்து தர்மத்தின் மீது ஏற்படுத்தியுள்ளன. அப்படி பார்த்தோம்னா முக்கியமான சதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சதி சாவித்ரி, அவளுடைய பெயரே சதி சாவித்ரின்னு நம்ம கூப்பிடுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சாவித்ரி என்ன, அந்த கணவனுடைய சிதையோடு அவன் அக்னியில் இறங்கினாளா? இல்லையே, அவள் கணவனுடைய உயிரையே எவனோடு போரிட்டு வென்று அவள் வந்து மீட்டாள். அதாவது சதியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சத்திய நிஷ்டையுடன் கூடிய ஒரு பத்னி அப்படின்றது தான் அந்த சதியின் என்பவளுடைய அர்த்தம். அது வந்து இவர்கள் வந்து தவறான ஒரு அர்த்தத்தோடு இந்த மாதிரி அவர்கள் வந்து செய்துள்ளார்கள். அடுத்தது நம்ம வந்து திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா கைகேயி வந்து சதி அப்படின்னு கூறப்பட்டாள். அவள் வந்து தசரதன் மரணம் அடையும் பொழுது அந்த தசரனுடைய சிதையில் வந்து அவள் அக்னியில் புகவில்லையே, ஆனாலும் அவ வந்து சதியின்னு கூறப்பட்டாள். அதனால இது வந்து அந்த சதின்ற வழக்கம் வந்து அந்த தர்ம சாஸ்திரத்திலேயோ தர்ம கிரந்தங்கள்லேயோ கூறப்படவில்லை. அந்த மக்களாக ஏற்படுத்திய வழக்கங்கள் வந்து தர்மசாஸ்திரத்தில் வந்து ஒப்புக்கொள்ளப்படவில்லை. அதற்கு வந்து தர்மசாஸ்திரத்துக்கும் சம்பந்தமும் கிடையாது. ஆனா இந்த உதாரணங்களை மனதில் இருத்தி அந்த பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடதுசாரிகளின் முகத்திரையை வந்து கிழித்தெறிய வேண்டும். அவர்கள் வந்து விரிக்கும் அந்த ஃபெமினிச வலையில் பல சகோதரிகள் வந்து விழாமல் அவர்களை வந்து நம்ம வந்து காப்பாற்ற வேண்டும். இந்த துர்பிரச்சாரங்களை எதிர்த்து கண்டனம் வந்து யாராவது சொல்லியிருக்கிறார்களா, அந்த அந்த பதிவுகள் உள்ளனவா அப்படின்னா இருக்கு. அதுவும் அதாவது பாரதத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 304ஆம் வருடம் யுனானின் ராஜதூதராக வந்த மெகஸ்தனஸ், அவர் வந்து சந்திரகுப்த மௌரிய ஆட்சியில் பலகாலம் இங்கேயே தங்கி இருந்து பாரதத்தை பற்றி என்னென்ன பார்த்தாரோ, என்னென்ன அனுபவித்தாரோ அவற்றை எல்லாம் அவர் வந்து இண்டிகா அப்படின்னு ஒரு புத்தகத்தில் வந்து அவர் அதை வந்து பதிவிட்டுள்ளார். அந்த இண்டிகானுடைய பிரயாண கட்டுரை பகுதியிலிருந்து சிலவற்றை வந்து ஏரியர் என்ற கிரேக்க இதிகாசர் வந்து அவர் வந்து கொடுத்துள்ளார். இவை அனைத்தின் மொழிபெயர்ப்பை வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஷ்வான்பெக், அவர் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆஃப் இண்டிகா அப்படின்ற ஒரு பெயரில் அவர் அதை செய்துள்ளார். பாரதத்தில் இதனுடைய மொழிபெயர்ப்பை வந்து டாக்டர் JW மெக்ரின்டால், அவர் வந்து 1877 இதை வந்து கொல்கத்தாவில் இதை மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். அந்த மெகஸ்தனிஸ்டனுடைய இண்டிகா அப்படின்ற அந்த புத்தக இதிலிருந்து
அதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இரு வகைகள் ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. ஒன்று வந்து பிராமணர்கள், வைதிக தர்மத்தை சேர்ந்தவர்கள். இரண்டாவது ஸ்ரமண, அதில் வந்து ஜைன, பௌத்த, ஆஜீவக் போன்றவர்கள் வந்து இருந்தனர். பிராமணரை பற்றி அந்த மெகஸ்தனிஸ் இந்திக்காவில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, தே அப்டெயின் ஃப்ரம் அனிமல் ஃபுட் அண்ட் செக்ஸுவல் பிளஷர்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் தர் டைம் டு லிசனிங் டு சீரியஸ் டிஸ்கோர்சஸ். அதாவது மெகஸ்தனிஸ் இன்னொரு இடத்திலும் வந்து எழுதுகிறார், அதாவது அவர்கள் வந்து அந்த அசைவ உணவு உட்கொள்ளவில்லை, உலக இன்பங்களில் ஈடுபடவில்லை, மாறாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அத்தகைய ஒரு ஞான தேடலில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கழித்தனர் அப்படின்னு அந்த பிராமணர்களை பற்றி அவர் வந்து கூறுகிறார். இன்னொரு இடத்துல அவரே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தே அப்டெயின் ஃப்ரம் அனிமல் ஃபுட் அண்ட் பீங் கண்டென்ட் டு சப்சிஸ்ட் அப்பான் ஃப்ரூட்ஸ், தே ஹோல்ட் தட் காட் இஸ் லைட் பட் நாட் சச் ஆஸ் வி சி வித் ஐ ஆர் த லைட் ஆஃப் சன் ஆர் ஃபயர் பட் காட் இஸ் வித் தெம் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பிராமணர்கள் வந்து அசைவ உணவை எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் வந்து பல பழ ஆகாரத்தை பலாகரம் அப்படின்னு வந்து அந்த பழ ஆகாரங்களை தான் எடுத்துக்கொண்டனர். அதோடு அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்திகரமாக இருந்ததை வைத்துக் கொண்டு செலவழித்தனர். அவர்கள் வந்து பகவானை வந்து பிரகாச ஒளி ரூபமாக வழிபட்டனர். ஒளி என்பது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி இல்லை, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியன் அக்னி போன்றவையும் இல்லை, அதாவது ஆத்ம பிரகாசமாக அவர்கள் வந்து அந்த பகவானை வழிபட்டனர் அப்படின்ற அந்த பதிவு வந்து அதில் வருகிறது. அதாவது இதிலிருந்து சூரியன் அக்னி உபாசனையை காட்டிலும் அந்த சூரியனை ஒளியாக உபாசனை செய்யக்கூடிய அந்த வைதிக கலாச்சாரம் அந்த சமயத்தில் இருந்தது அப்படின்றது தெரிகிறது. இங்கு வந்து அந்த வேர்ட்ஸ் அப்படின்னு அவர்கள் அந்த வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட்ட அந்த பகவான், அந்த ஒளி ரூபமான பகவான் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறது நம்முடைய அந்த வேத உபனிஷதங்களை குறிக்கிறது. அதாவது இதிலிருந்து அந்த வைதிக கால அங்கீகாரம் வந்து அந்த மௌரிய காலத்திலேயே இருந்துள்ளது அப்படின்றது தெரிய வருகிறது. அசோக கல்வெட்டுகள் கூட பிராமணர் வந்து வைதிக தர்மத்தை பின்பற்றினர் அப்படின்றது வருகிறது. அதோட இன்னொரு கண்டனம், அவர்கள் வந்து அந்த அசைவம் உண்டார்கள் அப்படின்னு அந்த பொய் குற்றச்சாட்டு, அதோட வந்து ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு, இதெல்லாம் வந்து இதிலிருந்து அடிபட்டு போகின்றன. மூன்றாவது, அவர்கள் வந்து அந்த தலித் போன்ற அந்த தாழ்ந்த வகுப்பினரை வந்து அவர்கள் வந்து அநியாயம் செய்தனர், தாழ்த்தி வைத்தனர், அவர்களுக்கு கல்வி கற்பிக்கவில்லை போன்ற குற்றச்சாட்டுகளும் பொய் என நிரூபணிக்கப்படுகிறது. ஏன்னா அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஞான தேடல், அத்தியனம், அத்தியாபனம், தாங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கற்பிப்பது அதில் தான் செலவழித்தார்கள் என்பது தெளிவாகிறது. இதை வந்து மெகஸ்தனஸ் மட்டுமல்ல, சீன யாத்திரிகரான ஹுவான் சுவாங் அவரும் வந்து இதை வந்து பதிவிடுகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த ஃபேமிலிஸ் ஆஃப் இந்தியா ஆர் டிவைடட் இன் டு காஸ்ட், த பிராமின்ஸ் பர்டிகுலர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பியூரிட்டி அண்ட் நொபிலிட்டி, ட்ரெடிஷன் ஹேஸ் சோ ஹேலோட் த நேம் ஆஃப் த ட்ரைப் தட் தெர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் பிளேஸ் ஜென்ரலி ஸ்பீக் ஆஃப் இந்தியா அஸ் அ கண்ட்ரி ஆஃப் பிராமின்ஸ். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாரதத்தில் உள்ள ஒரு குடும்பங்கள் வந்து அந்த வர்ணாசிரமப்படி பிரிவு செய்யப்பட்டிருந்தன. முக்கியமாக பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து தூய்மைக்கும் அந்த ஒரு உன்னத தன்மைக்கும் வந்து பேர் போனவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த ஒரு தேஜஸ்னால தான் அந்த பாரத தேசமே பிராமண தேசம் என்று கூறப்பட்டது அப்படின்னு அவர் வந்து அதில் கூறுகிறார். அந்த ஹியூவான் சுவாங் வந்து ஹர்ஷவர்தன காலத்தில் பாரதத்திற்கு வந்தார். அப்போ அந்த சமயத்தில் நாலந்தா விஸ்வவித்யாலயா வந்து பௌத்திக பௌத்தர்களுடைய கையில் இருந்தது. ஆனால் கூட அந்த பாரதத்தை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வித்வ ஜனங்களின் ஒரு தேசம், பிராமணர்களின் தேசம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இதிலிருந்து பிராமணர் வந்து பசுவதை செய்தனர், தலித் மக்களை துன்புறுத்தினர், விபச்சாரத்தில் ஈடுபட்டனர், இது போன்ற அனைத்துமே பொய் பிரச்சாரங்கள், இடதுசாரிகள் வந்து நம்முடைய இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்ற உள் நோக்கத்தோடு அவர்கள் செய்த ஒரு மிக அவதூறுகள் அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருகிறது. அதனால் இதனை எல்லாவற்றையும் புறந்தள்ளி நம்முடைய கல்வி அமைப்பை மறுபடியும் சுத்திகரணம் செய்து உன்னத கல்வி அமைப்பாக நம்முடைய வேத புராண இதிகாச கிரந்தங்களை ஆதாரமாக கொண்ட ஒரு கல்வி முறையை நாம் மறுபடியும் புனருத்தாரணம் செய்வது நம்முடைய அனைவருடைய கடமையாகிறது. அதில் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இது போன்ற அதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன, நம்முடைய பாரதத்தை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும்.
எப்பொழுது பாரதம் ஹிந்து ராஷ்டிரமாக ஆறுகிறதோ அப்பொழுது அந்த பாரத தேசமே உலகத்தினுடைய குல குருவாக ஒரு உன்னத ஸ்தானத்தில் வந்து அது ஏற்றி வைக்கப்படுகிறது. அத்தகைய ஒரு நிலை அடைவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். அதற்குரிய அந்த சக்தியையும் புத்தியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு அருள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.